வெல்கம் டு ஃபியூட்டர் மீடியாஸ் வழங்கும் ரீல் போட்டி வித் மீ. நான் உங்கள் ஆதிரன். நான் உங்கள் பா.ப்ரவீன். இன்னைக்கு அக்டோபர் 1st அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ருத்ர தாண்டவம் படத்தோட ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கம் ஆன். இப்போ வந்து திரௌபதி படத்துக்கு அப்புறம் திரௌபதி படத்துக்கு அப்புறம் மோகன் ஏகி வெளியே வந்த மூவி தான் வந்து ருத்ர தாண்டவம் படம். வந்து திரௌபதிக்கு அப்புறம் இவர் எடுத்ததால அதை விட சினிமா கேமராவிலையும் சரி எல்லா ஒர்க்குமே ஃபினிஷிங்காக பண்ணியிருக்காரு. One week later. மோகன்ஜி வந்து திரௌபதிக்கு அப்புறம் ஏகே படம் தான் வந்து ருத்ர தாண்டவம். ருத்ர தாண்டவம் எப்படி இருக்குன்னா ஒரு கமர்ஷியலாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சினிமேட்டிக்காக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு படம் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மோகன்ஜி வந்து இதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்காரு, அது வேணால் கன்ஃபார்ம் சொல்லலாம். ஏன்னா ஃப்ரேம்ஸ்லையும் சரி ஒரு சினிமாவாக எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு திரௌபதி வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியில் எதுலையுமே வந்து அந்தளவுக்கு பெருசாக வரல, ஆனால் இதில் வந்து குவாலிட்டி வைஸ்லையும் சரி ஒரு என்ன சொல்கிறது அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாத்துலேயும் கேரக்டரு நிறைய கேரக்டர் இதில் பண்ணியிருக்காங்க. அதனால் படம் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. படத்தோட ஸ்டார் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ரிஷி வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு, அதுக்கடுத்து தர்ஷா குப்தா வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், எதுக்கு அவங்க ஹீரோயினாக பண்ணியிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கடுத்து வில்லனாக வந்து நம்ம கௌதம் வாசுதேவன். அவருடைய பெஸ்ட்டை கண்டிப்பாக எல்லா படத்துலையுமே அவர் நடிக்கிற படம் எல்லாத்துலேயுமே வந்து அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. இந்த படத்துலையும் அவருடைய ஃபுல் பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. சரியான ஆக்டிங். சினிமாட்டோகிராஃபி பண்ணது ஃபருக் பாஷா, அந்த மியூசிக் பண்ண ஒரு பேர் வந்து ஜூபின். மியூசிக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. கேட்டியா? பாட்டெலாம் கேட்டேன், நல்லா தானே இருந்துச்சு. நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட்டு படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நீதி நேர்மை நியாயம்னு இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வந்து ஜாதி சாயம் பூசி ஒரு சிலர் வந்து பொய் கேஸ் போட்டு அவரை கிரிமினல்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது எப்படி இல்லை நான் வந்து அதை பண்ணலை அப்படின்னு வந்து அந்த ஒரு நீதி தவறாத ஒரு போலீஸ் வந்து நீதி தவறாமல் அந்த வேர்டிக்லேருந்து எப்படி பாஸ் ஆகிறாரு அப்படின்றது தான் படத்துடைய கதை. இந்த படத்துடைய ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த போலீஸை பற்றி அந்த எப்படி சொல்லுது ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த போலீஸ்க்கான ஒரு இதுவை கொடுப்பாங்க. பண்ணியிருப்பாங்க எப்படின்னா ஒரு பாட்டிக்கு மஞ்சள் பைய ஆடையை போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்காக அவர் போய் அந்த பையை காப்பாற்றி வந்து பாட்டிக்கிட்ட கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து போலீஸ் உண்மை ஒரு நல்ல போலீஸ் எப்படி சொல்றதுன்னா மக்களுக்கு சேவை செய்கிற போலீஸை வந்து இதில் காட்டியிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்க. எல்லா படத்துலேயும் வந்து போலீஸ்னா போய் ஹார்பரில் வந்து கஞ்சா கடத்துறவங்களை பிடிக்கிறது, அதுக்கடுத்தது வந்து ஃப்ளைட்லேருந்து போய் மலேசியாவில் யாராவது கடத்துறது கடத்துறவங்களை பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் இதில் வந்து லோக்கலில் இந்த போலீஸ்லாம் வந்து டே டு டே லைஃப்பில் என்னென்னலாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வீட்டுக்கு போக டைம் இல்லாதனால வீட்டில் என்னென்னலாம் பிரச்சனை வரும், அவங்களோட ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும், நம்ம வெளில பார்க்குறப்ப போலீஸ் தானே அவங்களுக்கு என்னப்பா அப்படின்லாம் வந்து யோசிப்போம், அவங்களுக்குள்ளேயும் வலி இருக்கும்ல, அந்த வலியெல்லாம் வந்து நல்லா காட்டியிருக்காரு டேரக்டர். அப்புறம் வந்து படத்துடைய முக்கிய கதை என்ன சொல்லலாம்னா அந்த கிரிப்டோ அது என்னது கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் அவங்கள பற்றி, அவங்க வந்து ஃபேக்காக இருக்கிறவங்கள பற்றி கிறிஸ்டியன்ஸ் அவங்கள பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. ஃபேக்குன்ற மாதிரி இல்லை, கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸுக்குன்னு ஒரு செட் ஆஃப் வந்து ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸை பற்றினா ஒரு விழிப்புணர்வு தான் அந்த படம். இந்த படம் ஆமாம் ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் ஒரு மெயின் ரோலில் வந்து காக்கா முட்டை விக்னேஷ் அவர் வந்து பண்ணியிருக்காரு. அவரை நோக்கி தான் அந்த கதையை மொத்தமாக நகரும். அவங்களோட அம்மா வந்து தீபா பண்ணியிருக்காங்க, அவங்களும் வந்து வேற லெவலில் பண்ணிடுறாங்க. அப்படியே எப்படி சொல்கிறது ஒரு உண்மையான ஒரு அம்மாவா அப்படியே வாழ்ந்துருக்காங்க அந்த பையனுடைய அம்மாவா. அதுவும் இல்லாமல் படத்துடைய கதை முக்கிய கதை என்னன்னா ஹீரோ வந்து ஒரு கஞ்சா விற்கிற பசங்களை வந்து பிடிக்கிறாரு. அந்த ஹீரோ அந்த பசங்க வந்து தப்பிச்சுட்டு கிளம்புறாங்க, வண்டியில் போகிறாங்க சேஸ் பண்ணின்னு போகும்போது ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வண்டியில் போகிறாங்க. அவங்கள கிராஷ் பண்ண போகும்போது அவங்க ஸ்லிப் ஆயிடுறாங்க. போலீஸ் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்கள வேகமாக போயின்னே இருக்கும்போது அவங்கள ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக எட்டி வச்சிடறாரு. பைக்லேருந்து எட்டி வச்ச உடனே அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரு ரொட்டேட்லாம் போட்டு மண்டையெல்லாம் தையல் அடி அதை பார்த்த உடனே போலீஸ்க்கு வந்து ரொம்ப இதுவாகிடுது. யார் ஹீரோக்கு உடனே அவங்கள தூக்கி வண்டியில் போட்டுன்னு அவங்கள ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி அந்த மாதிரி அவங்கள மெடிக்கலைஸ் பண்ணிட்டு பண்ணி அதுக்கடுத்து தான் ஸ்டேஷன் கொண்டு போவார். அங்கேயும் போயிட்டு பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அவங்க பண்ணுறதெல்லாம் சொல்லுவாங்க. படிக்கிற பசங்கன்றதுனால வந்து வெறும் வேற பொய்யான ஒரு கேஸ் போட்டு ஃபைனையும் அவரே கட்டி அவரே வீட்டுக்கு அனுப்பிடுவார். இதை இந்த நேரத்தில் வந்து இதே இந்த டைம் லைன் பீரியடுக்கு முன்னாடி வில்லனுக்கும் ஹீரோக்கும் ஒரு கிளாஸ் ஒன்று நடக்கும். அந்த கிளாஸ்னால ஒரு பிரச்சனை ஒன்று உண்டாயிருக்கும்.
அந்த கிளாஸை பயன்படுத்தி வில்லன் வந்து இதை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்த போகிறான் அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதையாக இருக்கும். மெயினாக இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோட பேரும் வில்லனோட பேரும் ஒன்று. இந்த படத்தில் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஒரு எபிக்கை வந்து ஒரு மாடலாக எடுத்து இப்போ இந்த கேரக்டரைசேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா வந்து படத்தில் வந்து ஹீரோட பேர் வந்து ருத்ரன், அதே மாதிரி வில்லனோட பேர் வந்து வாதாபிராஜன் சொல்லிட்டு. இந்த ரெண்டுமே வந்து ஒரு மாநாளாக ஒரு புராண கதை ஒன்று இருக்குது. அந்த கதையில் வந்து வாதாபிராஜனை வந்து ருத்ரன் அப்படின்ற இவர் தான் வந்து நெருப்பில் வந்து கொளுத்தி சாவடிப்பாராம். இந்த படத்துலேயும் வந்து கிளைமேக்ஸ்லேயே வில்லன் அப்படி தான் வந்து ஹீரோ வந்து சாவடிப்பார், ருத்ர தாண்டவம். ஆமாம், படத்தோட டைட்டிலும் பார்த்தீங்கன்னா நெருப்புலேருந்து தான் வரும். ஸோ கடைசியாக படம் முடியும் போதும் வில்லனை நெருப்பில் தான் போட்டு எரிப்பார். ஆமாம், இது ஒரு இன்டா, இது நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு அவர் பேர் என்ன, இந்த அரண்மனையிலலாம் கூட நிறைய நடிப்பார், அவர் பேர் நட. இதில் வந்து ராதா ரவி வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஒரு வக்கீலாக பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்பீச்சஸ், அவருடைய ஸ்பீச் எல்லாமே வந்து வெயிட்டாக இருக்குங்க படத்தில், செம்மையாக சொல்லியிருக்காரு. முக்கியமாக அம்பேத்கரை பற்றி ஒரு நல்ல ஒரு இது சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. யாரும் எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு சமூகமும் இவங்க சமூகமும் பார்க்க வேண்டிய படம்லாம் இது கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம். நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க உண்மையாகவே. ஏன்னா திரௌபதி எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும், அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பரவப்பட்டுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு, இருந்தும் தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணோன்னு வந்து டேரக்டர் ரிலீஸும் பண்ணார். இந்த படத்தில் வந்து முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு தலைவரையும் சரியில்லை, ஒரு சமுதாயத்துக்காக போராடுற ஒருத்தரோ இல்லை யாரோ ஒருத்தர் அவர் மேலே ஒரு ஜாதி சாயலை பூசி அதோட அரசியல் பின்னணி என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றின கதை தான் இது. ஆக்சுவலாக கதை வந்து எந்த இடத்துல தெரியுமாங்க ஸ்டார்ட் ஆகுது, அந்த கஞ்சா விற்கிறான்னு சொன்னதில்ல பையன், அந்த பையனை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிட்டன்னு போனதை வந்து அவன் செத்துருவான். அந்த பையன் ஆக்சுவலி வந்து ஏன் சாகுறான்னா, அவன் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறான், அவனுடைய மண்டையில் அடிபட்டதால் அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த என்ன வச்சா கிறிஸ்டியனாக மாறி இருப்பான்ல, கிறிஸ்டின் தான் மாறி இருப்பான். அது வந்து அவன் தெளிவான சர்டிஃபிகேட் இல்லாததுனால இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் படத்துக்குள்ளே நிறையா போகுது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அதோடைய தெளிவு புரியும் உங்களுக்கு கண்டிப்பாக. நீங்கள் படத்தை பாருங்கள். ஆமாம், கண்டிப்பாக படத்தை வந்து தியேட்டரில் தான் பார்க்கணும், தியேட்டர்லேயே பாருங்கள், அப்போ தான் அதோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஆமாம், இதே வேறு எதனா படமாக இருந்தால் தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஆயுத பூஜைக்கு போட்டிருப்பான், இந்த படம்லாம் போடுவானான்னு தெரில எனக்கு டிவியில். ஆமாம், யார் சேட்டலைட் ரைட்ஸ் ஆகலாம் கூட தெரில. பாவம் மோகன்ஜி. ஆமாம், மோகன்ஜிக்கு இன்னொன்று நான் சொல்கிறேன், தயவுசெய்து அடுத்த படம் வந்து இவ்வளோ பிரச்சனைலாம் வராத மாதிரி ஒரு நல்ல சினிமாவா இதே மாதிரியே ஆனால் நிறையா உள்ள திணிக்காம இல்லை மறைமுகமாக சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் மறைமுகமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இது வந்து இன்னொரு இப்போ ஒரு டேரக்டருக்குன்னு ஒரு தனியாக ஒரு யூனிக்னஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி நான் பார்க்குறது இந்த டேரக்டர்கிட்ட என்னென்னா, ஒரு சமூகத்தில் ஒரு சமூகத்தை வந்து இது இந்த பேரை சொல்லி வந்து அவங்களை இன்னும் தனியாக ஒதுக்கி வைக்கிறாங்களோ இல்லை அந்த சமூகத்தாளங்களுக்கு மட்டும்தான் இதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கிறாங்கல்ல, அந்த இதெல்லாம் எதுவும் கிடையாது. அவர் வந்து எல்லாருக்கும் தலைவர் தான். நீங்கள் வந்து இதெல்லாம் பொறுத்து வந்து நீங்கள் ஒருத்தவங்களை வந்து குறியீடாக வச்சு சொல்லக்கூடாது. ஆமாம், அதுதான் வந்து அவர் மெயினாக சொல்ல வராரு. இப்போ எப்படின்னா எல்லாரும் வந்து காந்தியுடைய பிறந்தநாள காந்தி ஜெயந்தியாக விடுமுறை விட்டு அப்படி கொண்டாடுறோம், அதே தலைவராக போட்டு இந்தியாவே கொண்டாடுது. அதே மாதிரியே தான் அம்பேத்கரையும் கொண்டாடணுன்றது தான் இந்த படத்துடைய தெரிஞ்சு இந்த படத்துடைய இதுவாக இருக்கும். ஏன்னா அதுதான் கிளைமேக்ஸில் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ராதா ரவியோட ஸ்பீச் அப்படியே என்ன சொல்கிறது, வெறி ஏற்றது மனுஷங்கலாம் வந்து பாராட்டக்கூடியது. வெறி ஏற்றதுன்னா எப்படி சொல்கிறது, வெறி ஏற்றதுன்னா கத்திக்கு தேத்துன்னு கூட அப்படிங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. வேறு மாதிரியான ஒரு அது பேர் நம்ம வச்சா பூஸ்ட் பம்ப்ஸ் ஆகுது, மோட்டிவேஷ்னலாக இருக்குது. பின்னாடி இந்த கேமராமேன் எடுத்து தராது எங்களுக்கு, மோட்டிவேஷனலாக தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்கள் தயவுசெய்து படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பட்டன்லாம் டொப் டொப்னு ஐத்துங்க. இத்துடன் கடையை சாத்திட்டு கிளம்புவது, ரேட்டிங் கொடுக்கலடா, கடையை அப்புறம் சாத்திக்கலாம். படத்தோட எங்களோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு நான் வந்து 4 தருவேன். ம், நானும் 5க்கு 4 தான் தருவேன். அவ்வளோதான், இதுக்கப்புறமா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் ஆதிரன், நான் உங்கள் பா பிரவீன், கடையை சாத்திட்டு கிளம்புறோம். டாட்டா, பாய் பாய். சரப்பக்கராய்